என் பார்ட்னர் முன்னுக்கு பின் முரண்பாடாக நடந்துக்கிறாங்க. நான் பேசுகிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க உதாசீனப்படுத்துகிறாங்க. உன்னோட பேச்செல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிஹேவியர் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட டெய்லி பேசிஸில் புலம்பிக்கிட்டே இருக்கேன். நான் எனக்குள்ளேயே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட பரவாயில்லை, நான் எனக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் பண்ண பண்ண எனக்கு மன உளைச்சல் தான் பேலன்ஸ் கிடைக்குது. சரி ஓகே, அவங்க எனக்கு இவ்வளோ மன உளைச்சல் கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் அதெல்லாம் மன்னிச்சுடுறேன், மறந்துடுறேன். இப்போ மறுபடியும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். பட் அவங்க மறுபடியும் முன்னுக்கு பின் முரண்பாடாக தான் பண்ணுறாங்க. அதாவது ஏற்கனவே அவங்க நிறைய வூண்டிங்ஸ் என்னோட மனசில் கொடுத்துருக்காங்க, அதை எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன், மறக்கிறேன். மறுபடியும் அவங்கக்கிட்ட பாசமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சா மறுபடியும் அவங்க என்ன பழைய மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இது ஏன், எதுனால நடக்குது? நானும் மேனிஃபெஸ்ட்ரேஷன் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறேன், என் பார்ட்னரை சேஞ்ச் பண்ணலாம், என் பார்ட்னரை நானே ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிசஸ் எல்லாம் கூட ஃபாலோ பண்ணுறேன். பட் ரிப்பீட்டடாக அவங்கக்கிட்ட அந்த ஒரு முரண்பாடான ஹேபிச்சுவல் பேட்டர்னை என்னால் மாற்றவே முடியல. அது மட்டும்தான் வெளிப்படுது. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னுக்கு பின் முரண்பாடாக தான் இருக்குது, அதை என்னால் மாற்றவே முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நபர்கள் என்னுடைய பர்சனல் கிளாஸுக்கு, பர்சனல் கவுன்சிலிங்க்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ப்ராப்ளமை, உங்களுடைய பிரச்சனையை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் எங்கள் பிரச்சனையே. என்னது, நான் என்ஜாய் பண்ணுறேன்னா என் பார்ட்னரை மாற்றணும்னு சொல்லி நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் எங்கெங்கே போய் என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ப்ராப்ளமை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் உங்கள் பார்ட்னர் பேஸ் பண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி மறந்தால் கூட உங்கள் பார்ட்னர் மறுபடி ரிப்பீட்டடாக ஒரே பிரச்சனையை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை, உங்கள் ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற ஒரு பிரச்சனையை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? சரி ஓகே, நீங்கள் என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய தவறுகளில் ஒரு சில விஷயங்களை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது முன்னுக்கு பின் முரண்பாடாக தான் உங்கள் கையை விட்டு போயிட்டே இருக்கும். நான் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணுவேன், ஆனால் வீட்டுக்கு போனால் பிரச்சனையாக தான் இருக்கும். நான் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆனால் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்த உடனே சடனாக ஷார்ட் டெம்பர் ஆகி ஏன் இப்படியே இருக்குது, மாறவே மாட்டேங்குதே, நான் என்னடா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டுருக்கும். சரி ஓகே, நீங்கள் என்ன தவறுகள் செய்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த தவறுகள் பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் 4000 மேற்பட்ட நபர்களுக்கு கிளாஸஸ் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதில் ரிலேஷன்ஷிப்னால நிறைய பேர் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் இருந்து நான் செலக்டிவாக மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இந்த ப்ராப்ளமில் தான் இருக்காங்க. ஸோ இதனால தான் அது ரிப்பீட்டடாக நடந்துட்டுருக்கு, இதனால தான் அவங்க ஹீல் ஆகிறது இல்லை அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த பர்டிகுலர் விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஏன் நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ பதிவு முற்றுப்புள்ளியை வைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இதில் ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று செல்ஃப் டாக் பண்ணிக்கிறவங்க, அதாவது உங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தப்பு பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால், அப்போது தனக்குள்ளேயே உன்னை எப்படி நான் திருத்துறதுன்னு தெரியலையே, உன்னை நான் எப்படி நான் திருத்தி என் வழிக்கு கொண்டு வரது, என் வழிக்கு கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, ஜென்ரலாக இந்த குடும்பத்துக்காக நீ மாறலாம் இல்லை, சரி உன்னால் நான் இவ்வளோ பாதிக்கப்படுறேன்ல, உனக்கு புரியுதா நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்கிறது. யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயோ இல்லை அந்த பர்டிகுலர் பர்சன் ஹஸ்பண்ட்கிட்டேயே பார்த்தீங்கன்னா கூட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. தனக்குள்ளேயே போட்டு புலம்பிக்கிறவங்க ஒரு கேட்டகரி.
இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எது நடந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது வெல் விஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப க்ளோஸான பீப்புளெல்லாம் இருப்பாங்க இல்லையா, மனசுக்கு நெருக்கமான நபர்கள், அவங்கக்கிட்ட போயிடுவாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி பேசுவாங்க. இப்படி என்னோட ஹஸ்பண்ட் தப்பு பண்ணுறாரு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் நம்மளுடைய வெல் விஷர்ஸ் ஆச்சே, நலன் கருதியாச்சே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசு புதுசாக ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதை அப்ளை பண்ணு, அதை அப்ளை பண்ணுன்னு ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஐடியாஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல், இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு, உன்னை பற்றி யோசிச்சு பார்த்தாரா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லும்போது, உங்களை நீங்கள் விக்டிமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களாக தெரிய ஆரம்பிப்பீங்க, ஓகேங்களா? அப்போது நீங்கள் அதை பற்றி டெய்லி பேசிஸில் பேச ஆரம்பிப்பீங்க. ஆமாம் பாரு, நான் பாவம், நான் ஒரு விக்டம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அதை பற்றி பேச பேச, அந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போது உங்களுக்கு தோணும், ஓகே சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க என் ஃப்ரெண்டு. அப்போ மன ஆறுதல் அங்கே நிறையவே கிடைக்கும். ஸோ இது போல் ரிப்பீட்டடாக நீங்கள் ஷேர் பண்ண அந்த டாப்பிக்கானது காலப்போக்கில் ஹாட் டாப்பிக்காக மாறும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, ராத்திரியில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சண்டை வருது அப்படின்னா, அந்த ராத்திரியில் கூட அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் செய்கிறாரு அப்படின்னு பர்சனலான விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஏதாவது தப்பு இருக்கா, என் ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ரெண்டாவது வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் வந்து ஒரு மன ஆறுதல் தேடுறேன், அதனால எந்த தப்பும் இல்லைல்ல அப்படின்னு தோணும். தப்பு இந்த இடத்துல இல்லை, தப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போது உங்களுடைய 20 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, உங்கள் ஃப்ரெண்டை வந்து உங்களுக்கு 20 வருஷமாக தெரியும் அப்படின்னா, 20 வருஷ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஹைட் ஆகிடும். அதற்கு பதிலாக இந்த 1 வருஷமாக உங்களுடைய ஹஸ்பண்டை பற்றி தப்பு தப்பு தப்பாக சொல்கிறீங்க, இல்லை தப்பாக சொல்லலை, அவர் நிறைய தப்பு செய்கிறாரு இல்லையா, அதை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரியெல்லாம் அவர் செய்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் அவர் பண்ணிகிட்டே இருக்காரு, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேர்த்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிட்டிசைஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு விமர்சனம் உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிடுவீங்க. என்னது நான் ஹீல் ஆகிடுவேனா அப்படின்னு கேட்குறீங்களா, கண்டிப்பாக ஹீல் ஆகிடுவீங்க. உங்கள் 20 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்பையே நீங்கள் மறந்து, உங்களுடைய 1 வருஷம் நடக்கக்கூடிய, உங்கள் ஹஸ்பண்ட் மேலே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை எல்லாத்தையும், சுமை எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வச்சதுனால நீங்கள் ஹீல் ஆகிடுவீங்க. இப்போ ஹீல் ஆகிட்டு இங்கே தான் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அப்படியே போவீங்க, ஓகே நான் உன்னை மன்னிச்சுடுறேன் அப்படின்னு மன அளவில் நீங்கள் ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழலாம், இப்போ நம்ம கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது, அப்போவும் உங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா முரண்பாடாக தான் நடந்துப்பார். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்கள்ல, அதுதான் காரணம். எஸ், பிரெயின் வேவ்ஸ். நீங்களே அவர் பண்ணின தப்பை எல்லாத்தையும் மன்னிச்சு, சரி ஓகே உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ இவ்வளோ கெட்டவன்னு எனக்கு புரியுது, ஓகே நீ இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுற, உன்னோட ஹேபிச்சுவல் பேட்டர்னே எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும், உன்னை நான் இனிமேல் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுவீங்க. ஏன்னா உங்கள் பார்ட்னர் மேலே இருந்த எல்லா கோவத்தையும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கொடுத்துட்டீங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தவுடனே நீங்கள் இப்போ வந்து சுமையே இல்லை, ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் வருவீங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர் அதை விட அக்ரெசிவாக, முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட அக்ரெசிவாக மாறி இருப்பாங்க. எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எஸ், இந்த பிரெயின் வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தானே ஷேர் பண்ணுங்க. அவருக்கு என்ன தெரியவா போகுது, அவரை பற்றி நான் நிறைய பேசினேன், நடந்ததும் பேசினேன், நடக்காததும் பேசினேன், என்னை பற்றி நானே விக்டிமாவும் பேசினேன், அவரை பற்றி மோசமாகவும் பேசினேன், அவரை பற்றி நல்ல விதமாகவும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன், ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசிட்டீங்க. இப்போ நீங்கள் உங்கள் மன பாரத்தெல்லாம் இறக்கி வச்சு ஹீல் ஆயிட்டீங்க, ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் 7 கடல் 7
மலை தாண்டி இருந்தாலும் கூட உங்கள் பார்ட்னரை பற்றி நீங்கள் புலம்புனது, அவங்கள பற்றி நீங்கள் வந்து கெட்ட விதமாக சொன்னது, இது எல்லாமே உங்கள் பார்ட்னருக்கு ஷேர் ஆகிட்டே இருக்கும். அப்போது அவங்களால இனம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளை பற்றி எக்ஸாக்டாக நம்மளோட வைஃப் வந்து இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறா, அவள் மனசில் நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாலாம் தெரியாது. ஆனால் காரணமே இல்லாமல் உங்களை சுத்தமாக பிடிக்காது, உங்களை பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். ஏன்னா இந்த பிரைன் வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளுடைய செல்ஃபோனை விட ரொம்பவுமே ஸ்பீடானது. ஸோ அதனால தான் தப்பு செய்கிறது உங்கள் பார்ட்னர், மன்னிக்கிறது நீங்கள், புலம்புறது நீங்கள், ஆனால் அதற்கு பிறகும் அவங்க ஹீலாயிருக்கவே மாட்டாங்க. ரிப்பீட்டடாக அவங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன், முன்னை விட இப்போது இன்னும் அக்ரஸிவாக கூட மாறுறதுக்கு தான் 100% சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹஸ்பண்டுடைய மனசை நீங்கள் மாற்ற போகிறீங்க. எப்படி மாற்றுறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி மன அழுத்தத்தில் இல்லாமல் ரிலாக்ஸாக நான் இப்போ சொல்லக்கூடிய ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஹஸ்பண்டுடைய வாய்ஸை நீங்கள் கேட்க போகிறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வாய்ஸ் டெக்னிக் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி, இப்போது அவர் வந்து ஒரு அல்கஹாலிக் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கலாம். அவரை வந்து நீங்கள் இப்போ மாற்றணும், அவரோட மனசை முழுசாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, எனக்கு இப்போது மது மேலே பெருசாக பிரியமே இல்லை, அதனுடைய சுவையானது எனக்கு தகட்டி போச்சு, நான்லாம் இப்போது ஹைஜீனிக்கான ஆர்கானிக் ஃபுட்டை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறத நீங்கள் கேட்குற மாதிரியான ஒரு வாய்ஸை நீங்களே உங்களுடைய மனக்காட்சியின் மூலமாக கேட்கணும். அந்த காட்சி, அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க, அவருடைய குரல் வெளியில் வருது, அது உங்கள் காதில் கேட்குற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிகிட்டே ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குங்க. இல்லை எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என் மேலே அன்பாகவே இல்லை, வேறு ஏதோ ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலே அவர் ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி, உங்கள் கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி, அவர் உங்கள் கண்களை பார்த்து ஒரு டைலாக் பேசுகிறாரு, அவரோட வாய்ஸை நீங்கள் கேட்குற மாதிரியான இமேஜினேஷனை பண்ணிக்கிட்டே தூங்குங்க. ரெகுலராக பண்ணணும், ரிப்பீட்டடாக பண்ணணும். 21 days கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு ப்ராக்டிஸஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் 21 ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. பாருங்கள், தனக்குள்ளேயே அந்த செல்ஃப் டாக் பண்ணிக்கிறீங்க இல்லையா, உன்னை எப்படி மாற்ற போகிறனோ தெரியல, உன் கூட ஏன் வாழ்கிறனே எனக்கு தெரியல, உன்னை கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஐயோயோ இப்படி ஒரு மனுஷனை போய் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் புலம்னாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீங்கள் புலம்னாலும் சரி, பிரச்சனை என்னமோ உங்களுக்கு தான். செல்ஃப் டாக் பண்ணுறவங்களுக்கும் மன அழுத்தம் வரும். செல்ஃப் டாக் பண்ணுறதுனால அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லையும் ட்ராஜரி நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஷேர் பண்ணால் தான் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் சுமையை வந்து அங்கே இறக்கி வச்சுருவீங்க. ஒரு பீரியட் வரைக்கும், ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக புலம்பிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் ஒரு வருஷத்துக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இறக்கி வச்சுருவீங்க. ஆனால் இறக்கி வச்சதுக்கு பிறகு உங்கள் பார்ட்னர்கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, இன்னும் அக்ரெசிவாக வேணால் மாறுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் பார்ட்னரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக நினைக்க ஆரம்பிங்க. என்ஜாய் பண்ணி உங்களுடைய பார்ட்னரை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக பேசுகிறதையும் உங்ககிட்டயே நீங்கள் புலம்புறதையும் நிறுத்துங்க. அதுக்கு பதிலாக, அவர் ரொம்ப நல்லவர், நான் அவர் கூட ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன், அவரும் நானும் ரொம்ப பாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு மாறிடுவார் அப்படின்லாம் நினைக்காம, இன்றைக்கே அவர் அவராக இருக்காரு, அதனால் எந்த தப்பும் இல்லை, அது என்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு நினைங்க. ஸோ இப்படி நீங்கள் நினைச்சாலே போதும், உங்கள் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்கள் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி மாறுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், லைஃப் டோட்டலாக மாறும். எத்தனையோ என்னுடைய ரிலேஷன்ஷிப் அட்ராக்டில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக ரிசல்ட்டை பார்ப்பீங்க அப்படிங்கிறத நான் முழுவதுமாக நம்புகிறேன். ஸோ தென் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். Thank you.